ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் த தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலகம் முழுக்க வந்து கொரோனா வைரஸோட அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் கடகடைகளை நம்ம ஏறிட்டே போகுது இப்போ பன்னெண்டாயிரத்தை தாண்டி போயிடுச்சு ஏன்னால் ரொம்பவே பயத்தில் வருத்தத்தில் பயத்தில் மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பசியும் வந்து அதிகமாகிட்டே போகுது ஏன்னா பசி வேலையின்மை இந்த வைரஸ் பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை இல்லாமல் நிறைய பேருக்கு போயிடுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்குது இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் அவங்கள எடுக்கிற முடிவு அதுக்கப்புறம் வந்து அவங்க இது வரைக்கும் எடுத்த ஸ்டெப்ஸ் இதெல்லாமே வந்து சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எல்லாம் நல்லா தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கமல்ஹாசன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா டிமானடைசேஷனும் வந்து அவசர அவசரமாக அமல்படுத்தப்பட்டது அதிலால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின்னாடி வந்துச்சு நானும் கூட அது நல்லதுன்னு நினச்சேன் அப்படின்னா பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த மாதிரி இந்த லாக்டவுன் வந்து மொத்தமாக நாடே வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நாலு மணி நேரம் கெடு மட்டும் கொடுத்து எட்டு மணிக்கு நைட்டு சொல்லி பன்னெண்டு மணிக்கு அமல்படுத்திட்டீங்க இதனால் வந்து ஏழைகள்லாம் நிறைய பேர் வந்து அவங்க கையில் அன்றாட காட்சியில இருக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் உண்மையில கஷ்டப்பட்டவங்கள யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி யோசிக்காமல் பால்கனியில் நின்று கை தட்டுங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கை தட்டுறதுக்கு வந்து பால்கனி இருக்கணுமே முதல்ல ஒரு மனுஷனுக்கு பசியோடு இருக்காமல் எப்படி போய் கை இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து ஒன்னும் உங்களுடைய கல்யாணம் கிடையாது ஒன்று முடி யோசித்து முடிவு பண்ணுறதுக்கு இது ஒரு டிசாஸ்டர் ஒரு நாட்டில் ஒரு பெரிய மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது இப்படி தான் கவர்மெண்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வாக்கு அப்படிங்கறத வந்து ஸ்ரீபிரியா உட்பட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து டிசம்பர் மாதமே கொரோனா வைரஸ் வந்துருச்சு ஆனால் வந்து ஜனவரி நமக்கு முதல் கேஸ் வந்துருச்சு ஃபெப்ரவரி முழுக்க எந்த ஆக்ஷனையும் எடுக்கலை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திலாம் சொன்னதுக்கப்புறமே எடுக்கல ஆனால் வந்து மார்ச் மாதம் திடீர்னு கடைசியில் பிரச்சனைகள் அதிகமாக வரப்போற நேரத்தில் வந்து லாக் டவுன் அப்படின்னு நாலு மணி நேரத்தில் சொன்னான் அதை எப்படி வந்து எல்லாத்தையும் செய்ய முயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போயும் வந்து நிறைய பேர் வந்து பசினால் வந்து ம ஒரு ஸ்டேட்லருந்து அதர் ஸ்டேட்டில் இருக்க மக்கள் கஷ்டப்படுற அந்த கூலி தொழிலாளர்களாம் நிறைய வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசின்னு சொல்கிற ரோட்டுக்கு வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இந்த விஷயத்துக்கு இந்த பால்கனி கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி திருப்பி கமல் கேட்டிருக்காரு கமல் கேட்ருக்கறதுடைய கருத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து என்னென்னா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சேர்த்து யோசிக்கணும் நிறைய பேருடைய வாழ்வாதாரம் மொத்தமாக போகுது வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் பார்த்தாது வேலையை விட்டு தூக்காமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கவர்மெண்ட் பாதி சம்பளம் தரணும் இப்படி தான் பல கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க கொரியன் கவர்மெண்ட்லாம் வந்து எவ்வளோ சம்பளத்தை நீங்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்க மிச்ச சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா வந்து எல்லா சின்ன தொழில் தொழில் முனைவர்களுக்கும் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்து நீங்கள் இப்போதைக்கு நடத்துங்க அப்படின்றாங்க இல்லை அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வேலை போயிருக்கோம் நீங்கள் எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பேர் மினிமமாக ஒரு இவ்வளோ காசியாச்சும் நாங்கள் தரோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி எதையுமே எடுக்காமல் வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னா வேலையை விட்டு தூக்குறது யாரும் ஆசைப்பட்டோ இஷ்டப்பட்டோ விருப்பப்பட்டோ தூக்காம தூக்கிறது இல்லை தன்னால் இதுக்கு மேலே பிஸ்னஸை நடத்த முடியாது இவங்களை தூக்கினா தான் கொஞ்சமாச்சு காசை சேமிக்க முடியுங்கிறவங்க தான் தூக்குறாங்க தூக்கினதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டில் வேலை செய்வங்களை தூக்குவாங்க இது ஒரு ஜெயின் ரியாக்ஷன் இதுக்கு கவர்மெண்ட் மானிட்ரியாக காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாட்டி ஒழிய இல்லை இதுக்கான ஒரு தீர்வை கொடுக்காட்டி ஒழிய வெறும் வசனங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் கமல் சாருடைய கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு இன்னும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ